வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 7th சோசியல் சயின்ஸ் லெசனான டெல்லி சுல்தானோட 3rd பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டோட லிங்க் டாப் ரைட் கார்னரில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டு டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது 7th சோசியல் சயின்ஸ்னு, அதிலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த 3rd பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சையீத் டைனாஸ்டி அண்ட் லோதி டைனாஸ்டியோட எம்பரர்ஸ்லாம் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சையீத் டைனாஸ்டி அப்படிங்கிறது ஆரம்பமாகிறது டிமூரோட இன்வெஷன்ஸ்க்கு அப்புறமா. சையீத் டைனாஸ்டியோட காலம் பார்த்தோம்னா 1414 1451 வரைக்கும் சையீத் டைனாஸ்டியோட ஆட்சி இருக்குது. ஸோ டிமூர் அப்படிங்கிறவர் மங்கோல் சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு மிலிட்ரி கமாண்டர். அவர் முகமத் கான் துக்ளக் டைனஸ்டியோட கடைசி ரூலரான முகமத் கான் டைமில் நிறைய இன்வெஷன்ஸ் பண்ணிவிட்டு இந்தியாவில் இருக்க பகுதிகளில் கிசிர் கான் அப்படிங்கிற ஒரு மன்னர்கிட்ட, ஒரு பர்சன்கிட்ட ஒப்படைக்கிறாரு. கிசிர் கான் அப்படிங்கிற ஒரு பர்சன்கிட்ட, நீயே இந்த இந்தியாவில் இருக்க பகுதிகளை ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாரு டிமூர். அதுக்கப்புறம் கிசிர் கான் அப்படிங்கிறவர் சையீத் டைனாஸ்டி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. இந்த சையீத் டைனாஸ்டி அப்படிங்கிறது காலம் பார்த்தோம்னா 1414 வரைக்கும் இருந்தாலும், கிசிர் கான் 1414 வரைக்கும் ஆட்சியில் இருக்கார். அண்டு இவங்களோட ஆட்சிக்கு அப்புறம், அதாவது கிசிர் கானோட ஆட்சிக்கு அப்புறம் வரக்கூடிய மன்னர் அப்படின்னு பார்த்தோம்னா முபாரக் கான். ஆயிரத்தி நானூற்றி 1421 வரைக்கும் முபாரக் கானுக்கு அடுத்ததா முகமது ஷா. 1434 வரைக்கும் அண்டு அடுத்ததா ஆலம் ஷா. 1443 வரைக்கும். ஸோ இவங்க தான் வந்து சையீத் டைனாஸ்டியோட மன்னர்கள், கிசிர் கான், முபாரக் கான், முகமத் ஷா அண்ட் ஆலம் ஷா. ஸோ புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டர் யார், லாஸ்ட் ரூலர் யார் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆலம் ஷாவோட பீரியடில் கவர்னர் ஆஃப் சர் ஹிந்த் பஞ்சாப் ரீஜன், இந்த கவர்னராக இருந்தவர் தான் வந்து பலால் லோதி. பலால் லோடி ஆலம் ஷாவோட வீக்னஸ் பலால் லோதிக்கு ஒரு அட்வான்டேஜாக மாறுது. ஸோ ஆலம் ஷாவை அந்த பதவியிலிருந்து, ராஜாங்கிற பதவியிலிருந்து தூக்கிட்டு பலால் லோதி சாம்ராஜ்யத்தை அமைக்கிறாரு. ஸோ பலால் லோதி புது டைனாஸ்டியான லோடி டைனாஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இந்த லோடி டைனாஸ்டி அப்படிங்கிறது 1451 1526 வரைக்கும் இருக்குது. இதில் பார்த்தோம்னா மொத்தமாக மூணு எம்பரர் மட்டும்தான். ஃபஸ்ட்டு வந்து பலால் லோடி. பலாலோடைய ஆட்சி காலம் 1451 வரைக்கும் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது அவரோட மகனான சிக்கந்தர் லோடி. அவரோட மகன் சிக்கந்தர் லோதி. அண்ட் சிக்கந்தர் லோதியோட இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தோம்னா நிசாம் கான். நிசாம் கான் சிக்கந்தர் லோடி அப்போ அவரோட கேபிட்டலாக இருந்த பகுதி. ஸோ லோதி டைனாஸ்டியோட கேபிட்டலாக இருந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி. இந்த டெல்லிக்கு பக்கத்திலேயே ஆக்ரா அப்படிங்கிற ஒரு புது நகரத்தை உருவாக்குறாரு சிக்கந்தர் லோதி. அண்டு குதுப் மினார் அப்படிங்கிறது வந்து ஸ்லேவ் டைனாஸ்டி அப்போ கட்டப்பட்ட ஒரு முக்கியமான மானுமெண்ட். அந்த மானுமெண்ட்டை ரிப்பேர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கந்தர் லோதி. சிக்கந்தர் லோதியோட ஆட்சி காலம் 1489 வரைக்கும் இருந்தது. அண்டு சிக்கந்தர் லோதிக்கு அப்புறம் வரக்கூடிய மன்னர்னு பார்த்தோம்னா இப்ராஹிம் லோதி. இப்ராஹிம் லோடி 1517 1526 வரைக்கும்.
இப்ராஹிம் லோதிக்கு அப்புறம் வரக்கூடிய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது இப்ராஹிம் லோதி தான் வந்து லாஸ்ட் ரூலர் ஆஃப் லோதி டைனாஸ்டி. அடுத்ததாக 1526 முகலாய சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. 1526 பேட்டில் ஆஃப் பானிபட், 1526 பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு நடக்குது. இந்த பேட்டில் ஆஃப் பானிபட்டில் பாபர் வெர்சஸ் லோடி ரெண்டு பேரும் சண்டை போடுகிறாங்க. இதில் பாபர் வின் பண்ணிடுறாரு. பாபர் வின் பண்ணதுக்கப்புறம் டெல்லி சுல்தான் என்டையராக டெமாலிஷ் ஆகி புதுசாக முகலாய சாம்ராஜ்யம் அப்படின்னு வந்து ஆரம்பிக்குது. ஸோ பாபர்லேருந்தான் வந்து முகல் எம்பரர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ சோஃபார் வந்து அஞ்சு டைனாஸ்டி, ஸ்லேவ், கல்ஜி, துக்ளக், சையத், லோதி, இது எல்லாத்தோட குரோனாலஜிக்கல் ஆர்டரில் என்னென்ன மன்னர்கள் இருந்தாங்க, அவங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு என்ன இருந்தது அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ யூஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.